வணக்கம் நேர்களே, நான் டாக்டர் தேவமணி பாண்டியன். வேலூர் ஏஆர்சி பிரான்ச்சில் நான் இன்சார்ஜாக பண்ணி போகிறேன். எனக்கு மாஸ்டர்ஸ் இன் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படிங்கிற டிகிரி சென்னையிலிருந்து படித்தேன். மாஸ்டர்ஸ் இன் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டிகிரி நான் லண்டனுக்கு சென்று அங்கே உள்ள யூனிவர்சிட்டியில் 1 இயர் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு நான் இப்போ இங்கே இன்சார்ஜாக இருக்கேன். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயுஐ பண்ணுற அன்னைக்கு நாங்கள் எப்படி வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு, எவ்வளோ நாள் நாங்கள் இருக்கணும், எப்போ நாங்கள் திரும்பி போகலாம், வீட்டுக்கு போனால் நாங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஐயுஐ செய்கிறதுக்கு நாங்கள் டேட் கொடுத்த உடனே பேஷண்ட் அன்னைக்கு மார்னிங் ஆஸ் அ கப்பிள் வருவாங்க. அவங்க அன்றைக்கி வந்து அவங்க ஹஸ்பண்டோட சீமனை அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்து எங்களோட இந்த ஆண்ட்ராலஜி லேப் அப்படிங்கிற லேபில் நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸ், எது ஜாஸ்தியாக ஓட்டம் இருக்குதோ, எது நல்ல குவாலிட்டியில் இருக்கோ, அந்த மாதிரி இருக்கிற ஸ்பெர்ம்ஸை நம்ம அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ஐயுஐ கெத்தீட்டரில் ஒரு 0.5 ml அளவுக்கு மட்டும் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே அவங்களுக்கு செலுத்துகிறோம். செலுத்தின உடனே ஒரு 15 minutes பேஷண்ட்டை திரும்ப எக்ஸர்ட் பண்ணாமல் அவங்கள அப்படியே படுக்க வச்சுட்டு அன்னைக்கு அவங்கள சில பேஷண்ட்ஸ் நாங்கள் உடனே போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. பட் டு பி சேஃப் நாங்கள் சொல்வோம், ஒரு 2 hours நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருங்க, இல்லை உங்களால் முடியும்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் கூட நீங்கள் பெட்லேயே இருந்துட்டு ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். பட் யூஸ்வலி அந்த மாதிரி நம்ம சொல்கிறத ரொம்ப அழகாக பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுமான்னு கேட்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ரிஸ்கில் தான் நீங்கள் போகிறீங்க. யூ ட்ரை டு ட்ராவல் பி ஆஸ் நார்மல் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுப்போம். அவங்களும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன சாப்பிடணும், அவங்களுக்கு என்ன உணவுகள் கொடுக்கணும், அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்டில் இருந்தால் நல்லது, நீங்கள் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங்கும் நாங்கள் கொடுத்து தான் நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு அனுப்புவோம்.